ஹாய் ஹாய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், மாதா கோவில் பார்த்துருந்தோம். அண்ட் வந்து இன்னைக்கு வீடியோ கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர 4ஆம் தேதி வந்து எல்லாருமே ஹாப்பியாக வந்து தீபாவளி கொண்டாட போகிறீங்க. அண்ட் வந்து முன்னாடி நான் விஷ் பண்ணுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க, தென் அதே மாதிரி சேஃபாக கொண்டாடுங்க, ஓகேவா? என்னடா அப்படின்னு எல்லாரும் சொல்கிற விஷயம் தான், சேஃபாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இந்த பண்டிகை நீங்கள், ஏன்னா நான் லாஸ்ட் இயர் எல்லாருமே வந்து தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் எல்லாருமே வந்து அது எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளேயே எல்லாமே போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. தென் இந்த வருஷம்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் அதே ஹாப்பினஸோடு எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க, பட் சேஃபாக கொண்டாடுங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சின்ன வயசுலலாங்க அந்த பெரியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கையில் நாட்டு வெடிலாம் வெடிப்பாங்க. அவங்க வெடிக்கிறத பார்த்துட்டு நானும் சரி நம்மளும் வெடிக்கலாம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வெடி வெடிச்சிட்டேன் நாங்கள், ரெண்டும் வெடி வெடிச்சிட்டேன் கையில் நாட்டு வெடி. மூணாவது வெடிக்கும்போது சரு பற்றிட்டமான் கையிலே வெடிஞ்சிச்சுங்க. அதோடு ஒரு 5 நிமிஷம் என் கை வந்து ஃபுல்லாகவே மறுத்துருச்சு, சுத்தமாக எனக்கு அந்த கையில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வீட்டில் நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க, ஏன்னா தீபாவளி டைம்ஸில் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃபேமிலியிலையும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அந்த சின்ன பசங்களும் பண்ணுவாங்க. ஸோ நான் சின்ன வயசில் பண்ண சில விஷயங்களில் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க அப்படின்னா வெடிச்சிட்டு சேஃபாக ஒரு இடத்துல வைங்க, ஏதோ ஏனோதானு ஒரு பிளேஸில் போட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிடாதீங்க, சரிங்களா? இல்லை சேஃபாக வைக்க சொன்னு போய் கிச்சன் ரூமில் வச்சிடாதீங்க, சரிங்களா? அண்ட் வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க, ஓகே? எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அந்த இனிப்பை வந்து பகிர்ந்துக்குங்க எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. சேஃபாக இருங்க, சேஃபாக கொண்டாடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தீபாவளினாலே ஒரு நியூஸ் பேப்பர், தீபாவளி முடிகிற வரைக்குமே நியூஸ் பேப்பர் எடுத்தால் இங்கே வெடிச்சிருச்சு அங்கே வெடிச்சிருச்சு, அவ்வளோ டமால் டமால் அப்படிதான் வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் தீபாவளி கொண்டாடுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து தீபாவளி பட்டாசு விற்கிற கடைகளாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே சேஃபாக இருங்க. தென் அதே மாதிரி சேஃபாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எவ்ரிவான். ஹாய் குட்டீஸ், அண்ட் உங்களுக்கும் தான் ஹாப்பி தீபாவளி.